கொரோனா தொற்று பரவலை தடுப்பது குறித்து யோசிக்க வேண்டிய வேளையில் நமது அரசு டிரம்பின் வருகையால் குஜராத்தில் சுவர் கட்டுவதற்கும் மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கும் யோசித்துக் கொண்டிருந்தது. 21 நாள் ஊரடங்கை அமல்படுத்தும் முடிவு 35 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் குறித்த எந்த கவலையும் இன்றி எடுக்கப்பட்டு இன்று அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஊரடங்கு என்ற அறிவிப்பினை தொலைக்காட்சியில் சொன்ன மோடி, அதற்கு தயாராவதற்கு மக்களுக்கு கொடுத்த நேரம் வெறும் 4 மணி நேரம் மட்டுமே. ஏற்கனவே நோய் தொற்றினால் வீதியில் இருந்த மக்கள் இந்த அறிவிப்பினை கேட்டதும் பயத்தினை காற்றில் பறக்கவிட்டு கடைகளில் முண்டியடித்துக் கொண்டிருந்தனர். வெளிமாநிலத்தில் இருந்து இங்கு வந்து கட்டிட வேலை, கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை. அவர்கள் நிர்கதியாக விடப்பட்டனர். அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் அடிவருடிக் கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களுக்கு இந்திய பொருளாதாரம் இயங்குவதற்கு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் என்பதை யார் எடுத்துச் சொல்வது? ஏப்ரல் 2018 லண்டனில் நடந்த ஒரு கலந்துரையாடலில் நம் இந்திய மருத்துவர்களை மிகவும் கேவலமாக விமர்சித்த மோடிதான் 2 வருடம் கழித்து அவர்களுக்காக கைத்தட்டச் சொல்கிறார். மேலும் இந்த நோய் தொற்றினை எதிர்த்து மருத்துவர்கள் நிராயுதபாணியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் பல அரசு மருத்துவமனைகளுக்கு முகக்கவசங்களை வழங்கப்படாமல் இருப்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். இரு கசப்பான நிகழ்வுகள் ஒரு சேர நிகழ்வதை ஆங்கிலத்தில் டபுள் வேமி என்று சொல்வார்கள். நமக்கு ஏற்பட்டிருப்பது இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசுடன் சேர்த்து ட்ரிபிள் வேமி என்று கூறலாம். மத்திய அரசு அறிவித்திருக்கும் 1.7 லட்சம் கோடி நிவாரணம் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்குத்தான் உதவியாக இருக்குமே ஒழிய 37 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இதனால் எந்த பயனும் இல்லை. மேலும் பெருநிறுவனங்களுக்கு இந்த அரசு தள்ளுபடி செய்த கடன் தொகையான 5.5 லட்சம் கோடிகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த 1.7 லட்சம் கோடி ஒன்றுமே இல்லை. மற்ற நாடுகள் எல்லாம் கிருமியினை எதிர்த்து முழு பலத்துடன் போராடி கொண்டிருக்கும் வேளையில் கைத்தட்டி கொரோனாவை விரட்டச் சொல்லும் சாதுரியம் உள்ள அரசு பொருளாதார மந்த நிலையை எப்படி கையாளப் போகிறது என்பதை உங்களின் கற்பனைக்கே விட்டுவிடுகிறோம்.